பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காப்பீட்டு கட்டணத்தில் மத்திய அரசின் பங்களிப்பை முன்பு இருந்தபடியே மாற்றியமைக்க வேண்டும் என்று மத்திய அரசை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் முன்பு இருந்தபடியே காப்பீட்டு கட்டண பங்கை மாற்றியமைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு ஆதரவளிக்கும் முக்கிய திட்டங்களில் ஒன்றான மத்திய அரசின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தை தமிழக அரசு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்நிலையில் காப்பீடு கட்டண மானியத்தில் மத்திய அரசின் பங்கு 49%, பாசன பகுதிகளுக்கு 25%, மானாவாரி பகுதிகளுக்கு 30% நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மாநில அரசின் பங்கு அதிகரித்துள்ளது எனவும் தமிழக அரசுக்கு இதன் மூலம் நிதிச்சுமை அதிகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். எனவே விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு 49%, மாநில அரசு 49%, விவசாயிகள் 2% பங்களிப்பை வழங்கும் வகையில் முன்பு இருந்தபடியே மாற்றி அமைக்க வேண்டும் என்று பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார்.